அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரமதான் அண்டு ஈது ஸ்பெஷல் மட்டன் மசாலா கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டேயுமே நீங்கள் நல்ல பேர் வாங்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரமதான் டைமில் இஃப்தாருக்கு அப்புறம் டின்னருக்கு சப்பாத்தி, புரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசை, நான் இந்த மாதிரி எது கூட வேணாலும் இதை தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்கள் கூட சொல்லுங்கள். இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸு தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகு தூள், முக்கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன், மல்லித்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன், கொத்தமல்லி தூள். இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கரில் ஒரு 7-8 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு தாளித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் போல் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மசாலா பவுடர், உப்பு உள்பட எல்லாத்தையும் இப்போயே ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் நான். தயிர் சேர்க்கறதுனால இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்கு இதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு, மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸில் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணாலும் பீஸ் போட்டுக்கலாம். சின்ன சைஸில் நம்ம பீசஸ் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு இது கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இப்போ இந்த மசாலாவில் நல்லா மட்டனை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு இந்த மசாலாலேயே இந்த மட்டனை நம்ம நல்லா திரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மட்டனில் இருந்தே தண்ணி வந்து வெளியாகும்.
இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம தண்ணி சேர்க்காமலேயே தண்ணி வந்திருக்குது பாருங்கள், மட்டன்லேருந்து வெளியே வந்துடுச்சு தண்ணி. அடுத்ததான் நம்ம குக்கருக்கு மூடி போட்டு வேக விடலாம். அதுக்கு 2 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மட்டன் வேக விடுறதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். என்னோட குக்கரில் 7-8 விசில் வந்தது. ஹை ஃப்ளேமில் வச்சு 7-8 விசில் விடுங்க. இப்போ 8 விசில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 80% வந்து மட்டன் வந்து குக் ஆயிடுச்சு. இதில் நான் 1 கெட்டியான தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். முதல் தேங்காய் பாலாக நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் இந்த குக்கருக்கு மூடி போட்டு வேக விடுங்க. இந்த தேங்காய் பால்லையே இது நல்லா மறுபடியும் வேகட்டும். இந்த மாதிரி தேங்காய் பால்லையே நம்ம ப்ரெஷர் குக்கரில் மட்டனை வேக வைக்கிறது தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை வர வைக்கும். நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் பால்லையே மட்டனை வேக விட்டு பாருங்கள், குக்கரில் டேஸ்ட் அட்டகாசமாக வரும். இப்போ நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக விட்டுருக்கேன் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, ஃப்ளேவரே அட்டகாசமாக இருக்குது. 100% நல்லா வெந்துருச்சு மட்டன். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். தேங்காய் பால் மட்டன் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொல்கிறத விட நீங்களே உங்கள் வீட்டில் குக்கரில் தேங்காய் பால் ஊற்றி மட்டனை வேக வச்சு பாருங்கள். கிரேவியோட டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஈது அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புரோட்டாவோட இந்த கிரேவியை அருமையாக இருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ரமதான் கரீம்.